ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எனக்ஸாபாரின் இன்ஜெக்ஷன், கிளெக்ஸின், லோமோ, எல்எம்டபிள்யூஎக்ஸ், லோபோனின், இப்படி பல பெயர்களில் இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷனை யார் யாரெல்லாம் போட்டுக்கலாம், இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த இன்ஜெக்ஷனுடைய பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷனுடைய டோசேஜ் அளவு என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷனை யார் யாரெல்லாம் போட்டுக்கலாம், இந்த இன்ஜெக்ஷனுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷனை ஏன் பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், ரத்த நாணங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரத்த கட்டிகளை, இதயத்தில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்ஸ், நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த நாணங்களில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்ஸ், ரத்த உறைஞ்சி போய் ஏற்படக்கூடிய ரத்த கட்டிகள், அதே மாதிரி மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த பிளட் கிளாட்ஸை வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் கரைச்சி அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கான வழியை வந்து ஏற்படுத்துது. இந்த எனக்ஸாபாரின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு புதுசாக ஏற்பட்டிருக்க ரத்த கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய ரத்த கட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை கரைச்சி அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கான வழியை வந்து உண்டு பண்ணுது. உடம்புல பிளேட்லெட்ஸ் வந்துட்டு ரத்தம் கட்டி ஆகிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யுது. அதை வந்து இதை தடுத்து ரத்தம் போகிறதுக்கு வந்துட்டு வழியை வந்து உண்டு பண்ணுது. இப்போ ஹார்ட் பேஷண்ட் வந்துட்டு மாரடைப்பால் அவதிப்படும் போது அவங்களுக்கு இதயத்துக்குள்ளே ரத்தம் சப்ளை பண்ணதுக்கு உடனே அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகளில் இந்த எனக்ஸாபாரின் ஒன்று, இதை கொடுத்து உடனே அவங்களுக்கு இதயத்தில் ரத்தம் போக வைத்து அவங்களுடைய உயிரை வந்து காப்பாத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் இதே மாதிரி ரத்தம் போகாமல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி, மூளையில் வந்துட்டு ரத்தம் போகாமல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி, உடனே இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து அவங்களுடைய உயிரை வந்துட்டு டாக்டர்ஸ் காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் இன்னொரு வேலையும் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரத்த கட்டிகளை கரைக்குது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் ரத்த கட்டிகளை வரவிடாத அளவுக்கும் இது வந்துட்டு பாதுகாக்குது. அடுத்து இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து ஒரு ஆன்டிகொயகுலன்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது பிளேட்லெட் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கட்டியாக உருவாகிறத வந்து இது தடுக்குது. ஸோ பிளேட்லெட் வந்து ஒன்றா சேர்க்கறதுனால தான் அந்த இடத்துல அடிப்பு ஏற்படுது, ரத்த கட்டிகள் வந்து உண்டாகுது. அதை வந்து ஒன்றா சேர விடாமல் தடுத்து அந்த இடத்துல ரத்தம் போவதற்கான வழியை வந்து இந்த எனக்ஸாபாரின் இன்ஜெக்ஷன் வந்து வேலை செய்யுது. உதாரணத்துக்கு நம்ம கையில் ஏதாவது வெட்டுப்பட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துல ரத்தம் வெளியே வரும். ஸோ அதை வந்து பிளேட்லெட் வந்துட்டு உடனே அந்த இடத்துல கிளாட்டாக ஒரு தடுப்பாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ரத்தம் வெளிவரதை வந்துட்டு தடுத்து நிறுத்துது. அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளேயும் ரத்த நாணங்கள் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால் அந்த இடத்துலையும் பிளேட்லெட்ஸ் போயிட்டு அந்த இடத்துல ரத்தம் வரதை வந்துட்டு தடுத்து நிறுத்தும். இது பிளேட்லெட்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மேலே 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 அப்படியே வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டு அடுக்கடுக்காக நிற்கிறதுனால ரத்த நாணங்கள் வந்து அடைப்பு ஏற்படுது. ஸோ இதனால் மற்ற உறுப்புக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு ரத்தம் போக முடியாததுனால பாதிப்பு ஏற்பட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அது செயலிழந்து போகுது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம எமர்ஜென்சியாக கூட்டிகிட்டு போய் பேஷண்ட்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்துட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அண்ட் பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ரத்த குறைஞ்சி போய் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து கரைச்சி அவங்கள வந்து குணப்படுத்துறது. இது வந்து கோ தெரப்பி தான். கோ தெரப்பி மீன்ஸ் மெயின் இன்ஜெக்ஷன் இல்லை மெயின் ட்ரீட்மெண்ட் வேறு ஏதாவது இருக்கும், அதுக்கு கூட அடிஷ்னலாக இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து பேஷண்ட்டுடைய உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸை வந்துட்டு கரைச்சி ரத்த கட்டிகளை வந்து கரைச்சி அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கான வழியை வந்து உண்டு பண்ணுது. அடுத்து இந்த இன்ஜெக்ஷனுடைய சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதிகப்படியான ரத்தம் வந்துட்டு வெளியேறும். பிளேட்லெட்ஸ் வந்து அந்த இடத்துல செயல்படாது, ரத்தம் உறைஞ்சி போவதுனால ரத்தம் வந்துட்டு அதிகமாக வெளியேறிட்டே இருக்கும். ரெண்டாவது ஹெட்ஏக், தலைவலி வந்துட்டு இருக்கும். ரத்தத்தில் வந்துட்டு பிளேட்லெட்ஸுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், இயல்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். லிவரில் என்சைம்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பிரெயினில் மூளையில் வந்துட்டு ரத்தம் வெளியேறுதல் நடக்கிறதுனால அந்த இடத்துலையும் சிவியரான ஹெட்ஏக், தலைவலி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அடுத்து அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும். அது ஏன்னா வயிற்றுலேயும் வந்துட்டு அதிகமான அளவு ரத்தம் கசிஞ்சு வெளியேறும். ஸோ ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அந்த ரத்தம் உறைஞ்சி போகிறது இல்லாததுனால ஓவரான ப்ளீடிங் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாவீங்க. ஸோ உங்களால் முடியல, ரொம்ப சிவியர் பெயினாக இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்
டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டாக்டருடைய அட்வைஸ் படி அங்க இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அண்டர் மெடிக்கல் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லைன்னா இதனால பாதிப்புகள் ஹெவியா இருக்கும். ஸோ நீங்க இதை வீட்டுலாம் இது பண்ணக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிதான் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் நீங்க போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய மெடிசன். நீங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மெடிசன். இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள பேஷண்ட் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால இந்த இன்ஜெக்ஷனை போட்டு உடனே அவங்களுடைய உயிரை முதல்ல காப்பாற்றுவாங்க. இந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட நீங்க கம்பல்சரியா இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் பிபி இருக்கான்னு சொல்லணும், சுகர் இருக்கான்னு சொல்லணும், உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரோக், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூளையில ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, மூளைக்கு போற நரம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல நீங்க வேற ஏதாவது மெடிசன் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா என்பதை உங்க டாக்டர் கிட்ட நீங்க முழுமையாக இன்ஃபார்ம் பண்ணும். அடுத்து இந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் பிபி இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணும், சுகர் இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணும், ஆல்ரெடி உங்களுக்கு மூளைக்கு போகக்கூடிய ரத்த நரம்புகள்ல ஏதாவது அடைப்பு இருக்கா என்பதை இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு தொடர்ந்து பேஷண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏன்னா உறைஞ்சு போய் நின்றுடக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு தற்காலிகமா இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. 8 மணி நேரத்துக்கு ஒதுருவேன் இல்ல 12 மணி நேரத்துக்கு ஒதுருவேன், அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இன்ஜெக்ஷனுடைய டோசேஜ் அளவும் மாறும். ஸோ அதனால டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன் எனக்கு இன்ஜெக்ஷன் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க, தொடர்ந்து 4 நாள் 5 நாள் கூட சில பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேஷண்ட்டுக்கு 10 நாள் கூட யூஸ் பண்ணுவாங்க, டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன் அண்ட் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் எனக்ஸாபாரின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க என்பதை. நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.